2015 சமயத்தில் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால் உரிய காலத்தில் அந்த ஏரியை திறக்க முடியவில்லை என்று பத்திரிகைகளில் வந்து செய்தி தான். அதே போல கொஞ்சம் தாமதமாக வந்து டெம்போ டிராவலர்லயே உட்கார்ந்துக்கிட்டு வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொன்ன காட்சி எல்லாம் இப்ப நினைவுக்கு வருது. அதாவது ஒரு மனச்சாட்சி வேணுங்க. நேற்றை துணை முதலமைச்சர் களத்தில் நிக்கிறாரு, முதலமைச்சர் களத்தில் நிக்கிறாங்க. ஒரு மீட்பு நிவாரண பணிகள் ஓரளவு இதை விட பெரிதாக வந்திருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு இயந்திரம் முழுமையாக களத்தில் இருந்தது என்பது கண் முன்னால் பார்க்கக்கூடிய உண்மை. இங்கே திமுகவும் அதிமுகவும் வாத பிரதிவாதம் செய்து கொள்கிற பொழுது சத்தம் போடாம பாஜக நழுவி போகுது. நீங்க அதையும் இது அதிமுக திமுக மட்டுமல்ல தமிழ்நாடே சேர்ந்து கேட்க வேண்டியது. இதுவரை அதிமுக ஆட்சி காலத்தில் எடுத்தெடுத்த பல புயல், ஒக்கி புயல் துவங்கி வருதா புயல் இருந்து கஜா புயல் வரைக்கும் அப்ப நம்ம எத்தனை கடிதங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஓபிஎஸ் எழுதியிருப்பாரு, இபிஎஸ் எழுதியிருப்பாரு, இப்ப மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் வந்த பிறகு எத்தனை கடிதம் எழுதியிருப்பாங்க. நேற்று முன்தின கேரள சட்டப்பேரவையில வயநாடு நிலச்சரிவுக்கு உரிய நிதி ஒதுக்கவில்லை என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதுல ஒன்றிய அரசையும் சேர்த்து பார்க்கணுங்க. இதுல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை இயற்கை பேரிடர்களிலும் கூட வஞ்சிக்கக்கூடிய, இதே அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் குஜராத்னா உடனே அடுத்த நாளே கடுமையான நிதி ஒதுக்கப்படுது. ஆனா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எவ்வளவு பாதிப்படைந்தாலும் அதுல வந்து திமுக அதிமுக மட்டுமல்ல தமிழ்நாடே சேர்ந்து ஒன்றிய அரசை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோங்கிறது ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் கூட ஒரு பாரபட்சம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே இந்த திருப்புகள் அறிக்கையை அந்த கமிட்டியே திமுக அரசு தானே அமைச்சிருக்கு, அதுலதான் அங்க நிறைவேற்றணும் சொல்றாங்க. அப்படி ஒரு அணுகுமுறையே கூட அதிமுக ஆட்சி காலத்துல இல்லை என்பதைத்தானே அது காட்டுது. கமிட்டி அமைச்சிக்கல என்ன செஞ்சுக்கன்னு கேட்கிறதோ, கமிட்டி அமைப்பதே கூட சென்னையினுடைய அடர்த்தியை மனதில் கொண்டு. சென்னை மட்டும் இல்லைங்க, நீங்க தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, இன்னைக்கு பெருமளவு அதெல்லாம் வந்து சரி பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு சிரமத்துக்கு ஆளானோம் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதுல ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையையும் சேர்த்துத்தான் தமிழ்நாடு கவனத்தில் கொள்கிறது.